ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சயின்ஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் பேசுகிற வளர்க்க மலை. இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? அதாவது ப்ராக்சிமா செஞ்சுரியை பற்றி சொன்னேன். ஸோ அடுத்த வீடியோவில் ப்ராக்சிமா பி அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் தான் அந்த ப்ராக்சிமா பியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு ஸோ 2016 சயின்டிஸ்ட் வந்து ப்ராக்சிமா செஞ்சுரியை வந்து டிஸ்கவரி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அந்த அதாவது அந்த ப்ராக்சிமா செஞ்சுரியை சுற்றி ஒரு பூமி வளம் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து 2016 கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த ப்ராக்சிமா பி, ஸோ அந்த பிளானெட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க ப்ராக்சிமா பி. ஸோ இந்த ப்ராக்சிமா பி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா ஹேபிட்டபிள் ஜோன், அதாவது ஹேபிட்டபிள் ஜோனுன்னு சொன்னால் கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கம்ஃபர்ட் ஜோன் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன். கம்ஃபர்ட் ஜோன்னா, அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதாவது நம்ம பூமி வந்து மெர்க்குரி இருக்க இடத்துல இருந்தால் ரொம்ப சூடாயிரும், அதுவே ப்ளூட்டோ இருக்கிற இடத்துல இருந்தால் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ நம்ம பூமி இருக்கிற இடத்துல இருந்தால் தான் ரெண்டுமே கிடச்சி நார்மலாக இருக்கும். ஸோ இதுதான் ஹேபிட்டபிள் ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸோ பிளானட். ஸோ இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா August 24, 2016. யாரால் கண்டுபிடிச்சோன்னா அக்லடா எட்ஸ்கோட். ஸோ பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த பூமி, அதாவது இந்த ப்ராக்சிமா பி, நம்ம எர்த்துலேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா 4.2 light years. ஸோ நம்ம எர்த்துலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போயிடலாமே, ஸோ ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கேருந்து அந்த ப்ராக்சிமா பியை நம்ம தொடர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுமா? 75,000 years. ஸோ நடக்காத காரியம். ஸோ வந்து அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்மளால பாசிபிள் ஆகாது, மேபி எதிர்காலத்தில் ஃப்யூச்சர், அதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த பிளானெட்டுக்கு போய் லைஃப் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போவே நிறைய ஓஷன்ஸ் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பட் இதில் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த பிளானட் வந்து ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்தாலும் நம்ம எர்த்து வந்து அது டிஸ்டன்ஸ் அதிகம். பட் இந்த ப்ராக்சிமா பி வந்து ப்ராக்சிமா செஞ்சுரி பக்கத்தில் இருக்குது, அதாவது ரொம்ப பக்கம். எவ்வளோ தூரம்னு தெரியுமா? அதாவது 11 நாள் போதுமா இந்த சூரியனை சுற்றி வர இதுக்கு, அவ்வளோதானா ப்ராக்சிமா செஞ்சுரியை சுற்றி வர இதுக்கு வெறும் 11 நாள் தான் போதுமா நம்ம எர்த்து கணக்குப்படி. ஸோ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ கிட்ட இருக்குன்னு. ஸோ இதனால இது வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது லாக் பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு சைடு, அதாவது ஸ்பின்னே ஆகாது, வெறும் சும்மா தான் சுற்றும். இதனால என்ன ஆகும்னா, ஒரு சைடு வெளிச்சமாகவும் ஒரு சைடு வந்து நைட்டாகவும் இருக்கும். ஸோ அப்போ டேயாக இருக்க சைடு மட்டும் ரொம்ப வந்து சூடு ஏறி அந்த இடம் மட்டும் சூடு ஏறி ஃபுல்லாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் அதர் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். இதுக்கு நடுவில், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீடியமான இது இருக்கும்ல, அங்கே மட்டும்தான் மக்கள் வாழ முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் ஒரு தெரப்பி தான். ஏன்னா ஒன்று, நம்ம வந்து அந்த பூமியில் போய் டிஸ்கவரி பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஃபஸ்ட் இங்கேருந்து அங்கே போகிறக்கே ரொம்ப நாளாகும், அதாவது 75,000 years நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து ஏலியன் லைஃப் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து ஆல்ஃபா செஞ்சுரியோட சிஸ்டம்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா செஞ்சுரி சி தான், ப்ராக்சிமா செஞ்சுரி ஏ. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் ப்ராக்சிமா செஞ்சுரி பி பிளானெட்டு, அண்ட் ஒன்னொன் பிளானெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இதே சிஸ்டமில், அதாவது ப்ராக்சிமா செஞ்சுரி சி. ஸோ அது ஒரு எக்ஸோ பிளானட் தான். அதில் வந்து உயிர்கள் இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அது வந்து ஹேபிட்டபிள் ஜோனில் இல்லை. ஸோ அதனால சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து உயிர் வாழ்கிற தகுதி இங்கே இல்லை, பட் சான்சஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. எதிர்காலத்தில் மனிதர்கள் வந்து அங்கே போய் வாழ சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது இந்த ஆல்ஃபா செஞ்சுரி அண்ட் ப்ராக்சிமா செஞ்சுரி பி மட்டும் தான். ஸோ இது ரெண்டும் நம்ம சூரியன்கிட்ட ரொம்ப, நம்ம சூரியனோட சகோதரர்களாக இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ராக்சிமா செஞ்சுரி பியை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். அண்டில் டேக் அ பை பை, ரிசனிங் ஆஃப் மை ஃபர்ஸ்ட், டாடா.